ஒன்னு ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் த்ரீல கிறிஸ்மஸ் மோடு தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ கட்ஸ் இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் மறக்காமல் ஆல் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிராண்டியோட வீட்டுக்கு வந்துட்டோம். வாவ், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபாலாக இருக்குங்க. அட பாவீங்களா, பிரிட்ஜ் கூட பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டி ஸ்டைலில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. கிளவ இறங்கி வேலை செஞ்சுருக்கான் போல, கிளவி கோசம் கிறிஸ்மஸ் கொண்டாடுன்னு சொல்லிட்டு. வீட்டை பார்க்கலாம், வீடு பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. மேட்ல கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாட்டா போட்டோ போட்டிருக்காங்க. டே கிளட்டு நாயே, எங்கடா இருக்கமே பின்னாடி நிப்பி, ஆம்பளையா தான் முன்னாடி வரா. ஆ வந்துட்டாங்க. டேய், மெரி கிறிஸ்மஸ் தா கிளவா, சத்தியமா சொல்றேன், இந்த ட்ரெஸ்ல நீ பாக்கிறதுக்கு ஜோக்கர் மாதிரியே இருக்க. ட்ரெஸ் அவுத்துரு. ஏண்டா, உன் நல்லது தான்டா சொன்ன, நீலாம் மனுஷனாடா. அவன் நல்லது தாங்க சொன்ன, ட்ரெஸ்லாம் அவன் பார்க்கறதுக்கு கோமாளி மேலே இருக்கா சொல்லிட்டு. உண்மை கசகதான் செய்ய, அதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இருக்குமே ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் மார்னிங் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ லேட்டாக இருந்துக்கு சாரி. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேலோனுக்கு எப்படி வசதி வந்தது தெரில, நல்லா பார்த்தீங்கன்னா கிளவி கோசம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஜாய்ஸ்டிக் பட்டனில் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உட்கார சிம்பிளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்துருக்கான். அப்புறம் அந்த இன்னொரு கை சிம்பிள் கோபத்தில் பார்த்தீங்கன்னா சாண்டாவோட சிம்பிள் போட்டிருக்கான். பரவாயில்ல, நல்லா பண்ணிங்க. முதல்ல நம்ம போயிட்டு ட்ரெயின் பார்க்கலாம். அட்டா பாவீங்களா, ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, இறங்கி செஞ்சுருக்கானுங்க. ஏய், இங்கே பார்த்தீங்களா, இது கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டைலில் ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கான். இந்த மோடு கிரியேட் பண்ண சீரியஸாக நல்லா பண்ணியிருக்காங்க, குறையே சொல்ல முடியாது. ஓகே, ஓ எடுத்தோடனே ஃபியூஸு, ஓ பொருள் கூட போகிறீங்களா, அதேமாரி கிறிஸ்மஸ் ஸ்டைலில் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த மோடு ரொம்ப பிடிச்சிரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட்டு ஈவெல்னு நிறைய மோடு ப்ளே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த மோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. கிளவியை பார்த்தா நல்லாயிருக்கும். போடே தாய் கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி. ஸோ நீங்கள் ஒன்றுமோ வீடியோக்கு லைக் பண்ணாமல் வைக்கிற மாதிரி இருக்கா, லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக் பண்ண நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் கூப்பிட்டோன்னே வந்துட்டா. ஏய், பின்னாடி புருஷ கூப்பிட்டாவே பின்னாடியே வர. ஆனால் கிளவிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நல்லா இருக்குங்க. கிளவும் கூட கம்பேர் பண்ண போது, ஏ கிளவி சீரியஸாக சொல்கிறேன், உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஆனால் புருஷன் தான் பார்க்கறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கான். தயவு செஞ்சு அவனை அவுத்து போட சொல்லு ட்ரெஸ்ஸை. என்ன தைரியம் தான், என் புருஷனே கலாய்ப்பா, உன வச்சுக்கிறேன்டா. அட நாசமாக போன கிளவி, போ போ. போயிட்டாங்க அவள் எப்படியோ, ட்ராப் வச்சுட்டு போயிருக்காளா. ட்ராப்லாம் மாட்டிங்கனே, சரி இதை அவுத்து விட்டு சீக்கிரம் ஓடுவோம். அதாவது ட்ராப் அவுத்து விட்டு ஓடுவோம்னா வேறு எதுவும் இல்லை. ஓ, எல்லாத்தையும் நம்ம கோசம் கிளவி திறந்து வச்சுட்டு போயிருக்கான். ரைட் ரைட் ரைட், முதல்ல வெளியே போயிட்டு நமக்கு என்ன உருப்படியான பொருள் கிடையாது, சில செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த டிராயர் என்னக்கா செக் பண்ணி பார்க்கலாம். கிளவு மண்ட மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கேலியாக கிடைக்குது. ஏன்னா தாங்க டே, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. அட நாசமாக போனாங்க. நான் பண்ண போகிறது டோர் எஸ்கேப்பு, அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிலேட்டராக வச்சிருக்கானுங்க. கிளவு என்ன பண்ணுறான் ரூமுக்குள்ளே, அட நாசமாக போன நாயே, படுத்தா தூங்குற. இது நான் உனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்னா இதுதான், போடு, மெரி கிறிஸ்மஸ் தான். ஓ குடிகார நாயே, நீ அங்கே பாருங்களேன் கை நடுங்குது, கிறிஸ்மஸ் அன்னி கூட குடிச்சிட்டு படுத்துட்டுருக்கான். நான் என்ன சொன்னேன் உனக்கு, மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு வாழ்த்துங்க தானே சொன்னேன். அதுக்கு போய் என்ன சுட்டல சாவுடா நாயே, எங்கடா இப்போ எங்கடா பொண்டாட்டி வர சொல்கிறா அவளை. குடிகார புரிச்சு இருக்க போது உனக்கு இவ்வளோ வாயா, போடே தாய் கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி, இது சொட்ட கிளவி. அவளை வாழையே காணோம். சரி, அவள் எங்கேயே போய் தொலைட்டோம். இந்த ரூமுக்கில் என்ன வச்சிருக்கானுங்களா, வாழ்க்க போல புல்லட் இருக்கு. இந்த சிலிண்டரினா தொலை தாங்க முடியலங்க, இனி கண்டிப்பாக அவளை போட்டு தள்ளியே தீரணும். அது தேவையான பரவாயில்ல, அவளை போட்டு தள்ளாமல் இந்த வீட்டை விட்டு நான் போகிறதானா இல்லை, அதை முடிவு பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அந்த காக்கா எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காக்காவை ரொம்ப நாளாச்சு நம்ம காக்காவை பார்த்து, இந்த தடவை நான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுமோ லைக் பண்ணாமல் மறக்காமச்சு, லைக் மட்டும் போட்டு பாருங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேர் ஷேர் பண்ணி விடுங்க, நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அட்டாடாடா, காக்காக்கு செவ்பு போயின்ட்டு போடு, வேற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெட்கி இருக்கு நமக்கு. ஏய் ஷாட்கன் விழாது விழாது, நில்லு நில்லு நில்லு, நல்லா வேலை நின்றுச்சு. இப்போ இந்த ஷெட்கியை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அழகாக கீழே தூக்கி போட்டுறோம், அது அப்புறமா போய் எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே தூக்கி போட்டாச்சு. இப்போ இந்த ஷாட்கன் எடுத்துக்கின்னு பார்த்து மெதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போனோம். எந்த இடத்துலையும் அடி வாங்காமல் கண்ட இடத்துல படாமல் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கு கீழே போனோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்கு மறக்காமல் வச்சு ஷேர் தட்டி விட்டுருங்க. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேறங்க, எந்த இடத்துக்கு போனாலும் வந்து உயிரை வாங்குறாய், நாசமாக போனாலே ஒன்று விடமாட்டேன் இன்னைக்கு. ஆஹா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வுட் இருக்குது, அதான் பிளாங்க் இருக்குது, அது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ நம்ம கீழே போயிட்டு கீழே இருக்க டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுடலாம்.
போடு தாய் கிளவி. இங்க பாத்தீங்களா அந்த காக்காவை சுட்டதுக்கு கோம வர போடு மெரி கிறிஸ்மஸ் கிளவி. அதாவது புருஷனை போட்டு தள்ளன அப்போ வரல, அந்த காக்காவை சுட்டதுக்கு கண்ணுல ரெட்டாகி போய் நம்மள போட்டு தள்ள வரா. என்ன ஜென்மமோ அவன் என்னன்னா ஈவன் பின்னாடி சுத்துறா இவன், என்ன கதைன்னே தெரில. கண்டுபிடிப்போம் ஒரு நாள் இவ பின்னாடியே போயிட்டு. இப்போ நம்ம முதல்ல கீழே போகலாம். கீழே போயிட்டு அந்த கண்ணாடியை உடச்சி அதுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்து குத்தாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே போன போட ஓகே தந்துக்குச்சு. இப்போது இந்த ஷாட்கன் தூக்கி இந்த இடத்துல போடுறேன். முட்டி சித்த பையனால் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு எடுக்க முடியாது. வேற எவனை அந்த கிழவனை தான், அந்த கிழவனை தான் சொல்கிற. இந்த சிலண்டரினாவை நீ போட்டு தள்ளாமல் விட மாட்டாங்க. ஓவராக பண்ணிட்டு இருக்கா வந்து அது புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு மாவளை இருடி இரு. ஓகே நமக்கு பார்த்திங்கன்னா இடத்துல குரோபர் இருக்குது. இதை வச்சு ரெண்டு பொட்டியை திறக்கணும். முதல் பொட்டி பார்த்தீங்கன்னா அழக போல தான் இதே இடத்துல தான் இருக்கும். திறந்திரு சீசே ஸோ உள்ள தேங்காய் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு காயின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்துட்டு இந்த பொட்டி எதுக்கோ திறந்து பார்த்தலாம். இந்த பொட்டிக்குள்ள என்ன வச்சிருக்கானுங்களா சொல்லிட்டு சீக்கிரம் போ. இந்த கிளவி எப்படி இங்கே வந்து பொட்டி வச்சா சத்தியமே எனக்கு தெரில. அது காயினா பார்த்த தேங்காய்க்குள்ளே என்னமோ இருக்கா. ஐயோயோ திருப்பி வேறு கீழே போனோமா. சரி அதுக்கு மாதிரி நம்ம போயிட்டு இந்த ஃபியூஸை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் பண்ணி மறந்துடக்கூடாது. ஏன்னா கிளவு திடீர்னு ரூமுக்குள்ளே வந்துட்டான். இல்லை கிளவியே உள்ளே வந்தாலோ நம்மளை மண்டவிலே போட்டுருவாங்க. ஓகே இதில் எதுவுமே இல்லை. முதல்ல போயிட்டு இந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா மேலே வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஆல்ரெடி ஷெட் கீ கிடச்சிச்சு. ஜென்ரேட்டர் கேபிள் வேணும் நமக்கு. அதனால் பார்த்து ரொம்ப முக்கியமான பொருள். ஜென்ரேட்டர் கேபிளாக கிடச்சிருச்சுன்னா வெற்றிகரமாக நம்ம வந்து கேட் எஸ்கேப்பை முடிச்சுட்டோம். ஃபியூஸை போட்டு அட்டாச் பண்ணியாச்சு. கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்கி எடுத்து ஷெட்டு நம்ம திறக்கணும். அதுக்கு முன்னாடி கிளவ கிளவி கண்டிப்பாக எழுந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக அது ரெண்டு கேஸுங்களை ஆளக்கணும். நானும் சுத்தரா சுத்துறேன் ஆஹா வர மாதிரி தெரில. ஒரு வேளை நம்ம அடிச்சு அடிக்கி பயந்து போய் எங்கேயாவது பேஸ்மெண்ட்டில் என்ன சீக்கிரம் ரூமில் ஒளிஞ்சின்னு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதுங்களோ பண்ணாலும் பண்ணுவாங்க என்னத்தை சொல்கிறது. ஸோ லைக் பண்ணாத மறக்கமிச்சுனா லைக் மட்டும் போட்டு பாருங்க. நீங்கள் போகிற ஒரு லைக் வந்து சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஒரு லைக் தானே மறக்காமல் போட்டு பாருங்க. ஓகே முதல்ல போயிட்டு இந்த ஷெட்டை தரப்போ இந்த ஷெட்டுக்குள்ள உருப்படியா இருக்குமாடா. ஓப்பன் எவ்வா எது இருக்கோ இல்லையோ அந்த சிலிண்டரினாவை போட்டு தள்ளுற தடப்பேர் இருக்கு. சிலிண்டரினா செத்தடி மாவளனி. இந்த தடப்பேரை பாருங்களேன் அப்படியே பார்க்கறதுக்கு கரண்டி போய் குட்டி மாதிரி இருக்கு. அதாவது தடப்பேர்னாலே கரண்டி போகும்போதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது பனி கரண்டியா மாத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல வந்தேன். ஓகே இப்போ நம்ம மேலே போறோம். அந்த சிலிண்டரினா போட்டு தள்ளுறோம். இங்கே பார்த்தீங்களா லிஃப்ட் கூட போய் நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ஒழுங்காக உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். லிஃப்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பார்த்துருக்காப்பா உழைச்சிருக்காப்பா. இந்த மோடு கிரியேட் பண்ணுவோம் சீரியஸாக சொல்கிறேன். ஸோ சிலிண்டரி நான் போட்டு தள்ளுற அவசியமே நமக்கு கிடையாது உண்மையாக சொல்லணும். ஆனால் அவங்ககிட்ட பேட்லாக்கி தான் இருக்கும். இருந்தாலும் அவன் நம்மளை வந்து ரொம்ப பயமுறுத்தி தேவையான நேரத்துலலாம் இப்போ நம்மளை வந்து உயிரை வாங்கிட்டான். அந்த ஒரு காரணத்தினால அவன் கதையை முடிக்க போகிறோம். போடு ஒழுங்காக என் வழிக்கு வராமல் வந்து உன்னை உயிரோட விட்டுருப்பல்ல. ஏன் ஏன் உனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூடவா சாகணும். இந்த ட்ரெஸ்ஸில் சத்தியமாக சொல்கிறேன் நீ பார்க்குறதுக்கு அந்த கேவலோட கேவலமாக இருக்கு அப்படியே சுற்றுப்போ. ஸோ பேட்லாக்கி தான் போய் தரான். இதை தெரிஞ்சு 99% நமக்கு தேவையே படாது. எதுக்கு தூக்கி லிஃப்ட்டுக்குள்ளே போட்டுட்டு இந்த கீயை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே அமுச்சு வச்சிடலாம். இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த தேங்காய் பார்த்தோம்ல அந்த தேங்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டணும். முக்கால்வாசி அந்த தேங்காய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப் கீ இருக்கும். நமக்கு சேஃப் கீக்கு சாரி சேஃபோட கீ இருக்கும். அந்த சேஃபுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கிராங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ கன்ஃபார்மாக எனக்கு தெரில பிரிட்ஜு கிராங்க் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளாங்கை கொண்டு போயிட்டு அந்த சைடு போகலாம். அதுக்குள்ளே என்ன இருக்கும் நமக்கு தெரில. ஏன்னா இவனுங்க வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபில் வந்து இந்த கிராங்க்கு இந்த பொட்டிலாம் இதை வச்சுட்டுருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காசு போன வைப்போம். ஆனால் இது என்ன கேஸுங்களோ தெரில. கண்ட கண்ட குப்பையெல்லாம் தூக்கி உள்ள பொறுத்து வச்சிருக்கீங்க. இவனை பாருங்களேன் பாக்கத்தையும் சிரிப்பா இருக்கா. என்னடா கிளத்து முடிவி என்கிட்ட குடுத்துடுறா போட்டா என்ன மதிய மாட்டேன்றே பிளீஸ் ராஜே. என்னங்க வந்து கெஞ்சின் கிடக்கடா ஷாட்கன் எல்லாம் தர முடியாது போடா அங்கிட்டு சொட்ட தலையா. இந்த பழகத்தையும் மண்டையில் போட்டு உடச்சிருவேன். ஆனால் என்ன பண்ணுறது தேவைப்படுது இங்கே என்ன இருக்கு வெப்பன் கி. நமக்கு எதுக்குற வெப்பன் கி மாதிரி ஷாட்கன்னே இருக்கேன். ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ஷாட்கன் குடுறா என் பொண்ணாடி மதிக்க மாட்டேன்றா. மதிக்கலன்னா அங்கே போய் முதல்ல குடத்தில் குடிச்சு சாவிடா நாயே. நம்ம பின்னாடி வராமல் பாருங்க. ஐயோ ஐயோ இந்த ஷாட்கன் இல்லாமல் இவனை பார்க்கறதுக்கு இந்த தோத்தக்கார மாதிரியே இருக்காங்க கிளவ. ஓகே கடகட மேலே ஓடி போயிட்டு இந்த பிளாங்கை இங்கே பார்த்தீங்களா கிளவி அவ புருஷனுக்கோசம் ட்ராப் வச்சுட்டு போயிருக்கான். நம்ம அதில் மாட்டணும் புருஷன் வந்து நம்மளை அடிச்சு ஷார்க்கு எடுத்துக்கணும். சரியான கிரிமினல் குடும்பையாக இது என்னத்த சொல்கிறது. ஓகே இந்த பிளாங்க் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த சைட் போவோம். என்னங்க முக்கால்வாசி பிரிட்ஜு கிராங்க் இருக்கணும் இருக்கணும் ஆஹா இருக்குங்க நினச்ச மாதிரியே. இப்போ போயிட்டு இந்த பிரிட்ஜு கிராங்க் ஆக்டிவ் பண்ணிடலாம். அப்போ அந்த தேங்காய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சேஃப் கீ தான் இருக்கும் போது எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. சேஃபுக்குள்ளே 99% பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கணும் இல்லைனா பேட்லாக்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுட்டானுங்களா சத்தியமாக கடுப்பிடும். ஏன்னா போய் வெப்பன் கீ எடுத்து மேலே ரெண்டு ஜாடியை தள்ளி அது மாதிரி ரெண்டு கல்லை பொறுக்கணும் அந்த ஜாடியில். இங்கே பாருங்களேன் மனுஷங்கடா நீங்களடா. செத்து போன ஒரு மனுஷன் எலும்பு கூடு கூட பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கீங்க என்ன ஜென்மங்களோ. அங்கங்கே விட்டேன் அப்புறம் வந்து இந்த முதல்ல தேங்காய் விட்டிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப் கீ தான் இருக்கும் எனக்கே தெரியும்.
ஸோ இந்த சேஃபுக்குள்ள நமக்கு வந்து ஓகே ஜென்ரேட்டர்கள் கிடச்சிச்சுன்னா எஸ்கேப் முடிஞ்சுது, இல்லைனா பேட்லாக் ஓப்பன் பண்ணி அந்த ரெண்டு ஜாடியில் அந்த தண்ணியை முண்டுன்னு வந்து வச்சு அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கணும். டேட்டா இதுக்குள்ளேயே கொடுத்துருங்கடா. ஸோ லைக் போடாதங்க மறக்காமச்சுன்னா லைக் பண்ண போட்டு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே ஜென்ரேட்டர் கேபிள் இருந்துச்சுன்னா எஸ்கேப் முடிஞ்சுது, இல்லைனா திருப்பி கீழே போய் வெப்பன் கீயை எடுத்து அப்புறமா கிளவ ரூமுக்குள்ளே போயிட்டு அதாவது அந்த உண்டிகோலை எடுத்து ரெண்டு கல்லை பிடிக்கி ரெண்டு ஜாடி எடுத்து தண்ணியை பிடிச்சி எப்பா சொல்ல போதே நாக்க தள்ளுது எனக்கு. ஏ இதுக்குள்ளே கொடுத்துருங்களாடே, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ஐயோ வா தெய்வமே, ஏய் தெய்வத்தை கூப்பிட்டா நீயே வர சனியை பிடிச்சவளே, சீ படி அப்படி படு. தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி, இது சொட்டை கிளவி சொட்டை கிளவி சொட்டை கிளவி சொட்டை கிளவி. இப்போ கீழே போயிட்டு அந்த ஜென்ரேட்டரை பற்றி நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணோம். ஆக்டிவ் பண்ணிட்டு மேலே போயிட்டு சுவிட்சை தட்டணும்னா கேடு திறந்தோம், கதவை திறந்துட்டு சும்மா ஸ்டைலாக ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா போகலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஷார்ட் எடுத்து கிளவ கிளவிக்கு மறுபடியும் ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம கிளம்பணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஆக்டிவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து மேலே போயிடுச்சு, சூப்பர். இப்போ கீழே போயிட்டு நம்ம ஷார்ட் கன்னை எடுக்கிறோம், ரீலோட் பண்ணுறோம், கிளவ கிளவியை மண்டை மேலே வைக்கிறோம். ஓகே ஷார்ட் கன்னை பற்றி நம்ம வந்து ரீலோட் பண்ணியாச்சு. போட தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி, எங்கிட்ட இருக்க சொட்டை கிளவி வாடி பார்ப்போம் வெளியே. ஸோ இங்கே காலையே காணும், அங்கங்கே ட்ராப் வேறு வச்சுட்டு போயிருக்கா, வேணுமே தான் ட்ராப்பில் மாட்டேன், ஏன்னா அப்போ தான் கிளவி வருவா. இப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கடா, எப்படி எப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்கணும், நிஜமே ட்ராப்பை பார்க்கல. ஆ வந்துட்டாங்க, மெரி கிறிஸ்மஸ் சொட்டை கிளவி சாவுடி. எங்கே உன் புருஷ ஈவலன் கூட போயிட்டானா? ஓ தோதா வரியா, நல்லா ஆலயம் மண்டியம் பெற உன்னெல்லாம் அந்த இடத்துல வைக்கணும் போடு. ஸோ கும்ப ஜோடியாக சாவறாங்களாம்மா. ஏய் சி காலை விடுங்க அங்கே பாருங்களேன் இதுங்களே. ஏய் வலியை விடுங்கடா, சனியும் பிடிச்சவனுங்களா வலியை விட மாட்டேன்றானுங்க. ஏய் வலியை விட்றா சொட்டத்தலையா, எப்பா ஒரு வழியை வலியை விட்டான் நான் மூஞ்ச பாருங்களா. அதுக்கு இப்போ மேலே போகிறோம், அந்த கேட்டு சுவிட்சை தட்டுறோம், கீழே போகிறோம், கேட்டை திறக்கிறோம், வெளியே போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் ஒன்று கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஷேர் தட்டி விட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் சாதி கேட்டுக்கிறேன், மார்னிங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் ஒரு சில ஒர்க்ஸ்னால அதை ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானு பெல் ஐக்கான் இருக்கும் அதை மட்டும் மறக்காம ஒரு ஆள் தட்டி விட்டுருங்க. ஓகே இப்போ நம்ம போகிறோம், அந்த கேட்டை திறக்கிறோம், அந்த கட் சீனில் கிளவ கிளவி அப்புறம் சிலிண்டரை நான் முஞ்ச பார்க்குறோம், வீடியோ என் பண்ணுறோம். ஓப்பன் த கேட், ஓய் தரடா கேட்டை தரடா, எப்போ ஒரு செகண்ட் திறக்கலங்க. ஸோ அந்த ஒரு கட் சீனை வந்துருச்சு. டேக் கேர், பை கைஸ்.